ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வடகறி ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வடகறி ரெசிபி போட்டிருக்கேன். இது வந்து மூணாவது தடவையாக இந்த வடகறி ரெசிபி போட்டிருக்கேன். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு மாதிரி செஞ்சுருக்கேன். நான் ஆல்ரெடி வடகறி ரெசிபி வந்து உருண்டைகளாக செஞ்சுருப்பேன், இல்லை தோசைக்கல்லில் தட்டிட்டு செஞ்சுருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் விட்டு செய்ய போகிறேன். மாவும் வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டேன். உப்பு போட்டுட்டு முன்னாடி செஞ்சதுக்கும் இப்போ செய்யறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். எனக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் போய் பாருங்கள், இருக்குது. இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு எண்ணெயில் விட்டு குட்டி குட்டி பக்கோடா வாட்டம் போட்டு எடுத்துக்கிறேன். அதுவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு வரும்போது நான் எடுத்துடுறேன். இதே போல் நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். பாருங்கள், எல்லாமே நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே பக்கமாக எடுத்து வச்சுட்டு இப்போது அதே பேனில் எண்ணெய், கடுகு, சோம்பு, பட்டை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தையும் பூண்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறது ஸ்கிப் பண்ணிவிட்டு அதனால தான் இஞ்சி பூண்டு விழுது இருக்கிறத காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, அதாவது வெங்காயம் வந்து பெரிய வெங்காயமாக ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன். மீடியமான சைஸ் அளவுக்கு தக்காளி வந்து மூணு ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம சேனலில் வடகறி ரெசிபி இருக்குது, போய் பாருங்கள். நான் கீழே கூட லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மாவில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், ஸோ இதுக்காக மட்டும் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சு குட்டி குட்டியான பொக்கோடோஸ் எல்லாமே நான் இது உள்ளே போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நான் மூடி வச்சு எடுத்துக்க போகிறேன். மூடி வச்சு இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான வடகறி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். மேலே கொத்தமல்லி தலையெல்லாம் தூவிட்டு ஒரு ரெண்டு வாட்டி பிரட்டி எடுத்துக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வடகறி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.